ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கும் வெந்தயக்களி எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். ஸோ 1.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்குறேன். இட்லி அரிசி ஆர் சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துக்கோங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஒரு 100 உளுந்துக்கிட்ட எடுத்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறமா ஸோ தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க. அந்த தண்ணீர் வந்து நீங்கள் தூர ஊற்ற வேணாம். ஸோ இப்போ இந்த வெந்தயக்களி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி ப்ளஸ் உளுந்து, அதை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தென் அது கூட வந்துட்டு இந்த வெந்தயம் எடுத்துக்கிறேன். ஸோ வெந்தயம் கூட வந்துட்டு அந்த தண்ணீர் இருந்தது இல்லவா, ஸோ அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த தண்ணீரில் தான் வந்து அதிக குளிர்ச்சி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து தூர கொட்ட வேணாம், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வெந்தயத்தோட அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருப்பதற்காக ஸோ இது கூட வந்துட்டு பனகர்கண்டு ஆர் கற்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் அளவு பனகர்கண்டு எடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து பாகை எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பனகர்கண்டில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி கருப்பட்டியிலுமே வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாகை எடுத்துக்கோங்க. ஸோ பாகு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாகு வந்து காய்க்கிறதுக்கு கொஞ்சமாக இது கூட வந்து நான் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது உருகிற வரைக்குமே வந்து போதும். ஸோ ரொம்ப வந்து காய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற அந்த பனகர்கண்டு எல்லாமே வந்து ஓரளவு உருகி வரும். ஸோ அப்போவே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்குது. ஸோ நல்லா ஓரளவு உருகணும். ஃபுல்லுமே வந்து உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். ஸோ இப்போ வந்து வடிகட்டினதுக்கப்புறமா இந்த வெந்தயக்களி வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தீ வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஸோ மிதமான சூட்டில் வச்சே வந்து நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு மிதமான சூட்டில் வச்சே இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும். ஸோ போய் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பனகர்கண்டிலேருந்து எடுத்த அந்த பாகு வந்து ஆட் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த பாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மாவு அரைச்சி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாவு கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு 1 கப் பனகர்கண்டு வந்து நான் சேர்த்தேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்றாற் போல் வந்துட்டு கூட கொஞ்சம் பனகர்கண்டு ஆர் கற்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்து தெரியாமல் இருக்கும். நார்மலாக நம்ம கருப்பட்டி இல்லைன்னா பனகர்கண்டு சேர்க்கலைன்னா அதோடய கசப்புத்தன்மை, வெந்தயத்தோட கசப்புத்தன்மை வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.